இந்த ஒரு மூன்று பிரதான தமிழ்நாடு முழுவதும் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அறிவுரைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எழுச்சியான முறையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வருவாய் மாவட்டத்திலும் ஆர்ப்பாட்டம் எழுச்சியான முறையில் நடைபெற்றது. இந்த விடியாத அரசு பொறுப்பேற்று இந்த இரண்டாண்டு காலத்தில் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை. சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னை மாநகரம் ஒரு கொலை மாநகரமாக, ஒரு கொலை நகரத்துடைய தலைநகரமாக, தமிழ்நாடே ஒரு அதிகளவுக்கு சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு ஒரு அமளிக்காடாக, ஒரு அமளி பூங்காவாக, ஒரு அமளி மாநிலமாக இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் மக்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு இந்த விடியாத அரசு கவனம் செலுத்துவதை விட இன்றைக்கு ஊழல் செய்வது, எதிர்கட்சிகளை பழிவாங்குவது, ஊடகங்களை பழிவாங்குவது, இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்து விரோதமான செயலைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லாத நிலையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், தொழிலாளர்கள், அது மட்டுமல்ல ஆசிரியர்கள், அதே போன்று அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைமை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு. ஸ்டாலினை பொறுத்தவரை முதலமைச்சராக இருந்து கொண்டு, ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டு அவருக்கு நாட்டில் என்ன நடப்பது என்றே தெரியவில்லை. ஒரே எண்ணம், தங்களுடைய குடும்பம் வளம் பெற வேண்டும் என்பதற்காகவே, ஆசியாவில் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவாக வேண்டும் என்பதற்காக கோடி கோடியாக கொள்ளடித்து, அதன் மூலம் ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுத்து, இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு பரிதவிக்கின்ற, நடுத்தர மக்கள்லாம் பரிதவிக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ஒரு சராசரியாக ஒரு ஏழையில் நடுத்தர குடும்பங்கள் ஒரு 10,000 ரூபாய் மாதந்தோறும் 10,000 ரூபாய் இருந்தாலே அவர்கள் வந்து முழுமையான அளவிற்கு தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியும்.